Hi guys, welcome to my channel Nature's School. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஸ்பைசியான ரொம்பவே டிஃப்ரெண்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோயா கறி. இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க, இதை எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கை வறுத்துக்க போகிறோம். அதுக்கு ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு உருளைக்கிழங்கை தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும் உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு நீங்கள் லைட்டாக வந்து வதக்கிட்டு அழகாக நம்ம வந்து அதை வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்க போகிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து சோயா வந்து வேக வைக்க போகிறோம். சோயா எப்படி வேக வைக்க போகிறோம் அப்படின்னா, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நான் வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். அந்த பபுள்ஸ் எல்லாம் வரட்டும். வந்த உடனே நம்ம வந்து 2 மணி நேரம் சோயா வந்து ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச சோயாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பொங்கி வருது. பொங்கி வந்து நம்மளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணி எதுவுமே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை வந்து நல்லா நீங்கள் பிழிஞ்சிக்கணும். அதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். தண்ணி நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா வராது, கிரேவி வந்து ஒட்டாது. ஸோ அதனால் நல்லா புழிஞ்சி தனியாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை வந்து வறுத்து வச்சுக்க போகிறோம். அது எப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 50 கிராம் வெங்காயத்தை நல்லா வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணி வதக்க போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும். பிகாஸ் நம்மளோட கிரேவிக்கு கலர் தரப்போகிறதே நம்ம வந்து வெங்காயம் தான். ஸோ அதனால் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட சோம்பு 1/2 ஸ்பூன், 2 பட்டை, 4 லவங்கம், அது கூடவே அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வந்து நீங்கள் கலர் விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிட்டோம். ஸோ அதனால் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தென் அது கூடவே 2 காய்ந்த மிளகாயை நான் வந்து நல்லா அரைச்சி அதை பேஸ்டாகி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நான் வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம கலரை விட்டுக்கணும். பாருங்கள், கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகுது. இந்த டைமில் நம்ம 2 தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்தமாதிரி தக்காளி அரைச்சி ஆட் பண்ணுறதாலே நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம 1/2 கிளாஸ் ஊற்றிக்கிறோம். 1/2 கிளாஸ் ஊற்றிட்டு கலரை விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக வரணும் அப்படின்றதால. பாருங்கள், நான் 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காக வந்து கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தண்ணி எல்லாமே பிழிஞ்சு வச்சுருக்கிற 50 கிராம் சோயா கறியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கலர் விட்டுக்கோங்க. தென் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதிலேயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து டேஸ்ட்க்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணி இதை 1-10 நிமிஷம் நல்லா வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா வந்து மசாலா எல்லாத்துலேயும் வந்து ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு 1-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். நம்மளுக்கு அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாமே போயிட்டு ரொம்பவே சூப்பரான ஸ்மெல் வருது. அது மட்டும் இல்லாமல் கிரேவி ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதில் கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க ஐஸ், ரொம்பவே சூப்பரான நம்மளோட ரெசிபி பார்த்தாச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சோயா கறியோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் 1 சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம்.